இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழும் சரஸ்வது எபிசோடில் வந்துட்டு சந்திரகலா வந்துட்டு எப்போல்லாம் கேப் கிடைக்குமோ அப்போல்லாம் வந்துட்டு சொக்கலிங்கம் கிட்ட இந்த மாதிரி அவங்க வந்து இப்படி தான் அசிங்கப்படுத்துவாங்க இப்படி தான் நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொக்கலிங்கம் கிட்டே காதில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியே ச நம்ம கோதை வந்துட்டு அது அப்பப்போ வந்துட்டு மரியாதை இல்லாத நடத்துகிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து சொ சொக்கலிங்கமுக்கும் வருது அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மினிஸ்டர்லாம் வராரு மினிஸ்டர் வந்து எல்லோரையும் அப்படிலாம் பார்க்குறாங்க உடனே வாங்க நம்ம பொண்ணு விஷயம் நம்ம பொண்ணு கல்யாணம் தானே வாங்க நம்மளும் ஸ்டேஜுக்கு போகலாம் அப்படின்னு வசந்த வா வாசுகி கூப்பிட்றாங்க உடனே சொக்கலிங்கம் வந்துட்டு திரும்பவும் அசிங்கப்பட என்னால் முடியாது நம்ம இங்கேயே நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க ஆனால் அப் அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக கோதையை வந்துட்டு கூப்பிட்றாங்க அண்ணன் இங்கே வாங்க நீங்கள் தான் வந்து முதல்ல நிற்கணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் மினிஸ்டர்கிட்ட கிட்ட எல்லாம் பண்ணி பேசுகிறாங்க அப்போ தான் வந்து ஜொக்கலிங்கம் வந்துட்டு நம்ம தப்பாக நினச்சிட்டோமே கோதையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இதை பார்த்தோன்னா ச சந்திரகலாக்கு வந்துட்டு நம்ம போட்ட பிளான்லாம் வீணா போச்சே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆதியை கூப்பிட்டு நான் சொன்ன பிளான்லாம் என்னாச்சு ஷாம் கிட்டே பேசிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்களும் வந்துட்டு நான் பக்காவாக பிளான் எல்லாமே சொல்லிட்டேமா அவரும் வந்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் என்னை வந்து தமிழ் வந்து அடித்தான் உதைச்சான் கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவேன் சொல்லி ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து மிரட்டினா அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்லியிருக்கேன் அவனும் கரெக்டாக அதே மாதிரி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவன் நம்மளை விட ஃபயராக இருக்காமா நம்மளை விட வந்து தமிழ்மையில் பயங்கர காண்டில் இருக்கான் இந்த கல்யாணத்தை எப்படியா நிறுத்திடணும்னு பயங்கர ஆர்வமாக இருக்கான் அதனால தான் நான் சொன்ன பிளானுக்கு உடனே ஒத்துக்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் எது சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சந்திரகலா இனிமே தான் என் ஆட்டமே இருக்குது நாளைக்கு எப்படியும் கல்யாணம் நடக்க போகிறது இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் என்னிக்கிறாங்க இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சுது நீங்கள் இந்த எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கூடவே மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க